ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கு சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எக் இல்லாமல், பீட்டர்லாம் யூஸ் பண்ணாமல், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸோடு எப்படி சாக்லேட் கேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த ஃப்ராஸ்டிங் கூட நம்ம மிக்சியிலே பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதலாவதாக ஒரு 8-inch பேன் எடுத்துக்கலாம். அதில் நல்லா பட்டர் வச்சு நல்லா தடவிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் ஷீட் வந்து போட்டு லைன் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சு அது மேலே 1 cup மைதா, 1/2 cup கொக்கோவா பவுடர், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, இது மூணையும் சேர்த்து நல்லா அந்த கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1 cup சுகர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 1 teaspoon அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்குறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஒரு 1/3 அளவுக்கு பட்டர், 1/3 cup ஆஃப் பட்டர், அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணெய். இனி 1 cup தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கேக் பேட்டர் தயார் பண்ண வேண்டியது தான். வேறு இதுக்கு பீட்ருலாம் தேவையில்லை. இந்த விஸ்க் வச்சே நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 cup தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் தயாராயிருச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம கேக் பேட்டர் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து பேனில் ஊற்றி நம்ம பேக் பண்ண வேண்டியது தான். இப்போது இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து 350 degree ஃபாரன்ஹீட் இல்லை 180 degree செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா அந்த குக்கருக்கு அடியில் ஒரு லேயர் உப்பு அல்லது மணல் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குக்கரை மூடி வச்சுருங்க. கேஸ்கட், விசில் ரெண்டையும் எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து இந்த கேக்கை ஒரு 40-50 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டைமில் நம்ம ஃப்ரோஸ்டிங் தயார் பண்ணுறதுக்கு 1/4 cup சர்க்கரை, அதோட 1/2 tablespoon கொக்கோவா பவுடர், 2 tablespoon வெண்ணெய், 1/2 teaspoon வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1/2 cup பால், ஹோல் மில்க் எடுத்துக்கலாம். அந்த பாலையும் சேர்த்து இந்த மிக்சியில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுகர் வந்து பவுடர்ஸ் சுகராக சேர்த்தா நல்லது. இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங்கும் தயாராகிருச்சு. இப்போ பாருங்கள், 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து நல்லா பேக் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் அந்த பேக்கிங் ஷீட் எடுத்துக்கலாம். இப்போது இந்த கேக் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும். இந்த ஃப்ராஸ்டிங் எல்லாம் இல்லாமலே நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து கேக் ரொம்ப டெக்கரேட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. ஸோ நான் சும்மா ஒரு ஃப்ராஸ்டிங் லேயரை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான் வைக்க போகிறேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ராஸ்டிங், அதையும் இது மேலே போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ராஸ்டிங் வந்து ஆப்ஷனல் தான். தனியாக அந்த சாக்லேட் கேக்கே ரொம்ப சுவையாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து போட்டாச்சு. கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, மேலேருந்து அந்த கேக்கில் இருக்கிற க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து சைடில் டெக்கரேட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து சுகர் பேர்ல்ஸ், அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம சாக்லேட் கேக் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க.
இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான சாக்லேட் கேக் ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.